சீதாராம மாநாட்டில் வந்து இன்னும் 213 திட்டங்கள் வந்து பல்வேறு நிலைகளில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பிக்கிறது, பாதி முடிக்கிறது, கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி கிளியரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு அனுமதி வரலனாலும் நீங்கள் கட்டட பணிகளை வந்து உடனே துவக்கிடலாம். இந்த சமீபத்திய நிகழ்வு வந்து ஒயிட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கு. அதாவது March 1, 2020 சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் 125வது ஆண்டு விழாவில் தமிழகத்தில் புதிய தொழில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளை சாமானிய முதலமைச்சராக சரித்திர சாதனை படைத்து வருகின்ற நீர் மேலாண்மையிலே புரட்சியை படைத்திருக்கின்ற புரட்சியாளர், எளியவர், பண்பாளர், தூயவர், கருணை உள்ளம் கொண்டவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு நாடெங்கும் இன்றைக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணமாக இருக்கிறது. அவருக்கு வாழ்த்துகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. அதிலே முத்திரை பதிக்கின்ற வாழ்த்துக்களாகவும் பாராட்டுகளாகவும் நம்முடைய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம், தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், நம்முடைய முதுநிலை தலைவர் ரத்னவேல் அவர்களும், ஜெகதீசன் அவர்களும் மற்றும் செல்வம் உள்ளிட்ட நம்முடைய அனைத்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த இந்த நடவடிக்கைகளை பாராட்டுகின்ற வகையில் இங்கே பாராட்டு கூட்டத்தை நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி மாண்புமிகு முதலமைச்சருடைய நேரடியான கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவருடைய அந்த தலைமையிலே எங்களிடத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். தொழில்துறையில் இன்றைக்கு பல்வேறு சரித்திர சாதனைகளை அம்மாவுடைய அரசிலே இன்றைக்கு உருவாக்கி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தொழில்துறையை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்முடைய பச்சை வகை தொழிற்சாலைகள் துவங்குவதற்கான நம்முடைய இசைவாணியை நேரடியாக வழங்கும் டைரக்ட் சிடிஓ திட்டம், அதனை நிறுவுவதற்கான இசைவினை கன்சன்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் பெற கட்டணம் மட்டும் செலுத்தி விண்ணப்பிக்க வசதி, நகர் ஊரமைப்பு திட்டம் இல்லாத நான் பிளான் ஏரியா பகுதிகளில் ஒற்றை சாளர முறையில் தொழில் துவங்க அனுமதி கோரி 50 நாட்களுக்குள் நில வகைப்பாடு மாற்றம் செய்யப்படுவதோடு மேற்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்திட 6 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் வரை தொழில் முனைவோர், குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துவங்கிட தற்போது காத்திருக்க வேண்டிய அவசியம் இன்றி 30 நாட்களுக்குள்ளாக 2 ஆண்டுகளுக்கு மேலே காத்திருக்க வேண்டிய அந்த நிலையை மாற்றி தற்போது 30 நாட்களுக்குள்ளாக வேளாண்மைத்துறை தடையின்மை சான்றும் அத்துடன் டீம்டு அப்ரூவல் எனப்படும் கருதப்பட்ட ஒப்புதலும் பெற முடியும். அதேபோல தொழிற்சாலை கட்டுவதற்கான அனுமதி நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள்ளாக வழங்கப்படாவிட்டால் அவை வழங்கப்பட்டதாக கருதி சுய சான்றின் அடிப்படையில் கட்டுமான பணிகளை தொழில் முனைவோர் துவங்கிடலாம் என்ற மேற்கண்ட அறிவிப்புகள் தொழில் முனைவோருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது என்பதை நம்முடைய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் மனம் திறந்து மனதார பாராட்டியிருக்கின்றார்கள். ஆகவே 2ஆம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற ஓராண்டிலே 59 திட்டங்கள் தங்கள் வணிக உற்பத்தியை துவக்கியுள்ளன என்கின்ற ஒரு வரலாற்று சாதனையோடு 213 திட்டங்கள் பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும், வெற்றிகரமாக நடத்தப்பட்ட உலக முதலீட்டார் மாநாட்டுக்கு பிறகு இதுவரை 19,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன என்கின்ற அந்த வரலாற்று சாதனைகளோடு இவற்றின் மூலமாக 83,000 கோடிக்கு மேலே இன்றைக்கு 83,000 வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன என்கிற இந்த வரலாற்று சாதனைகளெல்லாம் இங்கே மனந்திறந்து பாராட்டியிருக்கின்றார்கள். மேலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தொழில் வளர்ச்சிக்காக மேலும் ஊக்குவிப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்ற வரலாற்று அறிவிப்புகள், உலக தமிழர்களை தொழில் துவங்க வரவேற்கும் யாதும் ஊரே திட்டம், தொழில் முனைவோரின் குறைகளை தீர்க்க தொழில் நண்பன் என்கிற இணையவெளி குறைதீர் வசதி, தமிழ்நாட்டில் தொழில்துறையின் சிறப்புகளை உலகெங்கும் எடுத்து செல்ல தொழில் வளர் தமிழ்நாடு திட்டம், தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் நாடுகளுக்கான அமர்வுகள்,
அதேபோல் தாய்வான் மற்றும் அமெரிக்காவில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் பிரதிகள் நியமனம், மின்சார வாகன பூங்கா, உணவு தொழில் பூங்கா, வானூர்தி தொழில் பூங்கா, தமிழ்நாடு வணிக எளிதாக்குதல் சட்டம் மூலம் ஒற்றை சாளரை அனுமதிக்கான சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை நேரடியாக கண்காணித்து விரைவுபடுத்திட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு உயர்மட்ட குழு என பல்வேறு புதிய முன்முயற்சிகளை மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் முனைப்போடு எடுத்து வருவதற்கு இந்த விழாவிலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நமக்கு தெரிவித்திருக்கிறது. அவருடைய மனந்திறந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த தொழில் வளர்ச்சியை இன்றைக்கு இந்திய தேசத்தில் அன்னை தமிழன் முதலிடத்தை கொண்டு வருகின்ற நல்லாட்சி நடத்துகிற நாடு அன்னை தமிழ் நாடு என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பை பெற்றிருக்கிறார்கள். நீர் மேலாண்மையிலே புரட்சியை படைத்திருக்கிறார்கள். ஆகவே தொழில்துறையிலும் இன்றைக்கு புரட்சியை படைத்து பல வரலாற்று நிகழ்வுகளை வெற்றி சரித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த தாய்நாட்டின் வளர்ச்சியிலே குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 32 லட்சம் அந்த மக்களுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கிய அங்கமாக இங்கே தவிர்க்க முடியாத பங்களிப்பை தொடர்ந்து அவர்கள் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்தில் இந்த பாராட்டுதல்களையும் இந்த வாழ்த்துக்களையும் இந்த மனந்திறந்திருக்கிற அவருடைய அந்த ஊக்கத்தையும் மாண்பு முதலமைச்சரிடத்தில் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எடுத்து சொல்வோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய மத்திய நிதிநிலை அறிக்கைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் நாட்டு மக்களின் எதிர்காலத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளது என்று மனதார பாராட்டி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கும் மாண்பு மத்திய அமைச்சருக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு எல்லோராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு மத்திய நிதிநிலை அறிக்கையாக குறிப்பாக நம்முடைய பொருளாதார மேம்பாடும் உள்கட்டமைப்பு வசதி அதில் விவசாயத்திற்கென்று இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முக்கியத்துவம், தகவல் தொழில்நுட்பத்திற்கென்று உலகளாவிய வளர்ச்சிக்கான கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முக்கியத்துவம், கொடுக்கப்பட்டிருக்கிற நிதி ஒதுக்கீடு, அதே போல் இன்றைக்கு வரி குறைத்து மறுசீரமைப்பு செய்து அதன் மூலமாக இந்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுத்திருப்பதாக பல்வேறு வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறப்பான நிதிநிலை அறிக்கையை வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மதுரையிலே பிறந்து இன்றைக்கு மதுரைக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்திய தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருப்பது இந்த மதுரைக்கு கிடைத்த பெருமையாகவும் தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாகவும் நாம் கருதுகிறோம். ஆகவே நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு முன்மாதிரியாக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடியதாக அமையும் என்ற நம்பிக்கை எல்லோரும் போல நமக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். சார், இன்னைக்கு அந்த மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் கொடுத்துருக்காரு. மிக நீண்ட பட்ஜெட், ஆனால் அதில் தமிழகத்துக்கான திட்டங்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காரு. இந்தியா செய்கிற நல்ல காரியங்களுக்கு பாகிஸ்தானிலிருந்து நாம் பாராட்டை எதிர்பார்த்தால் பெற முடியாது. அதுபோன்று தான் இது. சார், அது மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ப்ரீபெய்டு அமைப்பு மாதிரி, அந்த போஸ்டிங்கெலாம் வந்து ப்ரீபெய்டு அமைப்பு மாதிரி செயல்படும் கமல்ஹாசனுக்கு வந்து தவறுகள் எதுவும் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அமைப்பை விரல் சுண்டுரல் நீட்டி யாரும் குற்றம் குறை சொல்லாத வகையிலே இந்த தேர்வாணையம் இதுவரை நடைபெற்றிருக்கிறது. தற்போது நடைபெற்றிருக்கிற இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு இரும்பு கரம் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள், அது துறை சார்ந்திருக்கிற அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். அது எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வகையிலும் எல்லோருக்கும் நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் தற்போது நடவடிக்கைகள் விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது. இதுவே அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்தது என்று சொன்னால் இதை மூடி மறைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தூய்மையான வெளிப்படையான விசாரணையை இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு அன்றைக்கு அதையெல்லாம் தடுத்து நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். துறை சார்ந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுவும் அதுவும் ஒரே இதுதான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.